நூ ஆறு ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை காலம் உள்ள அனைத்து குற்றங்களுக்கும் தடையவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லி காவல்துறை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற அதிகாரிகளுடனான கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் காவல்துறையால் புதுதில்லியின் பல்வேறு இடங்களில் வைக்கப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமராக்கள் அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட வேண்டியது அவசியம் என்று அவர் கூறினார் அந்த வகையில் பொது இடங்களான விமான நிலையம் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் சந்தை பகுதிகளில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு கட்டுப்பாட்டு அறை மூலம் கண்காணிக்கப்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் பெண்கள் குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களின் பாதுகாப்புக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறினார் போதைப் பொருள் இல்லாத புதுதில்லியை உருவாக்குவதற்கான செயல்திட்டம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் அமித்ஷா சுட்டிக்காட்டினார் ராஜஸ்தான் உத்தரப்பிரதேசம் பஞ்சாப் ஹரியானா ஆகிய தலைநகருக்கு அருகில் உள்ள மாநிலங்களில் இருந்து குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை ஒடுக்குவதற்கு செயல் திட்டம் தீட்டப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் இந்த கூட்டத்தின் போது இந்தியாவில் நடைபெறவுள்ள ஜி இருபது நாடுகளின் மாநாட்டிற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் விரிவாக விவாதிக்கப்பட்டது